वेलकम टू राजीस किचन இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழம் வச்சு பணியாரம் பண்ண போறோம் பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பலாப்பழம் நல்லா clean பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளப்பாக எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பலாப்பழத்தை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இது தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இப்போ அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை போட்டு அரைச்சுக்கலாம் வெள்ளப்பாக ஊத்தி அரைச்சுக்கலாம் வேற தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு இது பலாப்பழம் மிக்ஸ் கூட ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமா சோடா மாவு போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு இனிப்பு நல்லா எடுத்து கொடுத்துறோம் ஏலக்கா பவுடர் பண்ணி வெச்சது எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்தவேண்டாம் பாருங்க நல்லா mix பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் ஊத்தி சூடு பண்ணி வெச்சிருக்கோம் நெய்யில போட்டு நல்லா fry பண்ணிக்கலாம் fry பண்ணிய தேங்காய் இந்த மிக்ஸ்க்குள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ பனியார கல்ல நல்ல நெய் ஊத்தி சூடு பண்ணி வெச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கலாம் நம்ம ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்து நல்லா பிரவுனா வந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் பாருங்க ரெண்டு சைடு நல்லா வெந்து வந்திருச்சு இது தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் இப்ப நம்ம சுட்டு எடுத்தாச்சு பாருங்க சூப்பரான ஹெல்தியான பலாப்பழம் பனியாரம் ரெடி ஆயிடுச்சு ஈஸியா வீட்ல செஞ்சுக்கலாம் நீங்களும் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க